நண்பர்களே, வணக்கம். இந்த மனம் கடந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது இந்த மனித மனம் அது ரொம்ப அற்பமானது, அது ரொம்ப சாதாரணமானது, மனசை கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மனம் கடந்த ஒன்றின் மீது நம்மளோட கவனத்தை அப்படியே குவிச்சு பார்க்கணும், அப்படி மனசையும் கவனத்தையும் மனம் கடந்த ஒன்றின் மீது அப்படியே நம்ம குவிச்சுக்கிறப்ப நம்மளே கூட இல்லாமல் இதில் கரைஞ்சி போயிடுறோம். இப்படி இந்த மனம் கடந்த ஒன்றின் மீது நம்மளோட கவனத்தையும் மனசையும் எப்படி குவிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, ரெண்டு சிந்தனைக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்குது, குறிப்பிட்டு எதையுமே கவனிக்காமல் நம்முடைய உள்ளார்ந்த இருப்பு நிலையை நம்ம கவனிப்போம்னாக்க, ஒன்று மற்ற விதமான ஒரு சூன்ய நிலை வந்து நமக்கு, ஒன்றுமில்லாத ஒரு சூன்யம் நம்மளுக்கு புலப்படுது. அந்த சூன்ய நிலையிலேயே நம்ம கவனித்து வந்துட்டு இருந்தால் அந்த சூன்யத்தோடு நம்ம ஐக்கியமாயிடுவோம். இப்படி எல்லாம் கூட எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு டார்ச் லைட்டோட ஒளியை வந்து ராத்திரி நேரத்தில் ஒரு பொருள் மேலே நம்ம பாய்ச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டார்ச் லைட்டோட ஒளி வந்து அந்த பொருளாகவே மாறி அந்த பொருளை நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்ம வந்து நம்ம டார்ச் லைட்டு ஒளியை வந்து எந்த பொருள் மீதும் நம்ம திருப்பாமல் ஆகாயத்து மீது, அதாவது வெட்ட வெளி மீது மட்டும் திருப்புறோன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம டார்ச் லைட்டோட ஒளி என்ன ஆகும், அது எதை காட்டும், அது எதையும் காட்டாது, அது எதிர்கொள்கிறதுக்கு வெட்ட வெளியில் தானும் அப்படியே ஐக்கியமாகி போய் எதுவுமே புலப்படாமல் அப்படியே போயிடும். இந்த ஒளி செல்கிற பாதையில் தூசி ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் ஒளி இருக்கிறது கூட தெரியும், இல்லாட்டி இப்போனா அது கூட இல்லாமல் அப்படியே மறைஞ்சி போயிடும். இப்படி நாம் வந்து நம்ம கவனத்தை ஒன்று மற்ற தன்மையை நோக்கி செலுத்துகிறப்ப நம்மளுடைய கவனம் கூட ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடுது. எதுவாகவோ இருந்த நம்மளோட மனசு கூட எதுவும் இல்லாத மாதிரி போயிடுது. மனசோடு இருந்த மனசாக செயல்பட்ட நம்மளோட கவனம் வந்து, அதாவது நம்மளோட உணர்வு நிலை அந்த விழிப்புணர்வு சொல்கிறேன் பாருங்கள், இப்போ வந்து அது மனசுலேருந்து விடுபட்டு ஒரு மனமற்ற நிலையாக அப்படியே ஒன்றாகி போயிடுச்சு. இது மனம் கடந்த ஒன்றாக மாறி போகிறது, அந்த உணர்வு நிலை மாத்திரமாக இந்த இடத்துல இருந்துக்குது. அதாவது மனமில்லாத ஒரு சித் சுரூபமாக இந்த இடத்துல ஆகிடுறோம். மனம் அப்படிங்கிற மாயையிலேருந்து இந்த இடத்துல நம்ம விடுபட்டு போயிடுறோம். இந்த சுத்த நிலையை, அதாவது இதை வந்து மெய்யுணர்வுன்னு கூட நம்ம சொல்லலாம், இதை இல்லைன்னா சுத்த நிலைன்னு சொல்லலாம், இல்லை மனமற்ற நிலைன்னு சொல்லலாம், இல்லை சூன்ய நிலைன்னு கூட சொல்லலாம், சுய ஒளி நிலை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இப்படி நம்ம மனசுக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த அறிநிலை தான், அதாவது இந்த சித்தம்சம் தான் மனம் கடந்த மெய் நிலையாக கூட இருக்குது. இதுதான் இந்த இருளிலிருந்து விடுபட்ட ஒளி நிலையாகவும் இருக்குது, மருளிலிருந்து விடுபடுற ஒரு அருள் நிலையாகவும் கூட இருக்குது. இதுதான் மனசிதறிலிருந்து விடுபட்ட ஒரு பூரண நிலையாக கூட இருக்குது. இப்படியெல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் உண்மைதானா? நிச்சயமாக உண்மைதான், பொய்யில்லை. ஆனால் இது எல்லாமே யோக சாதனை மூலமாக ஏற்படுற ஒரு வித மனோலயத்தோட அம்சம்தான் இது. இது ஒன்றும் மனசை கடந்து போகிறது கிடையாது, மனமே செயலற்று அடங்கி கிடக்கிற நிலை தான் இது. இங்கே வந்து மனசோட செயலெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறதுனால பெயரளவில் இதை வந்து நம்ம மனம் கடந்த நிலைன்னு சொல்லிவிடுறோம். உண்மையிலே இதுவும் வந்து மனசோட விரோத நிலை தான் இது. நம்மளுடைய மொத்த இருப்பு நிலையே மனசால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் மனசை எப்படி மனசை கடந்து போக முடியும் நினச்சி பாருங்கள். இப்போ உடலை விட்டு வேணுமென்னா இந்த நாம் வெளியேறிடலாம். இப்போ நாம்னு நம்ம சொல்லிக்கிறது வந்து அந்த உடல்லே தங்கிட்டு செயல்படுற ஒரு சூட்சம சரீரமான ஒரு மனோ சரீரம் தான் அது. இந்த சூட்சம சரீரங்கிறது வந்து அது கூட நம்ம மனசால் ஆக்கப்பட்ட ஒன்று தான். இந்த சூட்சம சரீரம், சூழ சரீரம், இப்படி எல்லா சரீரங்களுக்குமே ஆதாரமாக இருக்கிறது தான் இந்த ஆன்மான்னு சொல்கிறது. ஆன்மாங்கிறது ஒன்றும் பல இதாக இருக்கிறது கிடையாது, அது ஒன்றே ஒன்று தான்.
அதைத்தான் நம்ம இந்த சித்தம்சம்னு கூட சொல்கிறோம். அதுதான் இந்த மனசுக்குள்ளாரையும் உடம்புக்குள்ளாரையும் இருந்துக்கிட்டு செயல்படுது. உடம்புக்குள்ளார இருந்து செயல்படுறதுனால அதை ஆன்மான்னு சொல்கிறோம். எல்லாத்துலேயுமா இருந்து செயல்படுறப்ப அதே கூட பிரம்மம்னு கூட சொல்கிறாங்க. இப்படி தன்னுணர்வோடு இருக்கிறது தான் நம்ம சித்து, பிரஜை, அவேர்னஸ்ஸு, ஆன்மா, பிரம்மம், இப்படிலாம் பலவிதமாக நம்ம சொல்கிறோம். இந்த ஆன்மாவோட ஒளியை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த பிரஜையை வச்சுக்கிட்டு நம்மளோட மனசும் உடலும் தன்னுணர்வோடு அப்படியே செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. நம்மளோட சூட்சும சரீரமான இந்த மனோ சரீரத்தோட செயற்கையில் மட்டும்தான் நம்மளோட ஸ்தூல சரீரமான இந்த உடலும் கூட தன்னுணர்வோடு அப்படியே செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ உடம்பை விட்டு இந்த சூட்சும சரீரம் சில பேர்த்துக்கு வெளியில் வந்துடுறப்ப சூட்சும சரீரம் மட்டும்தான் தன்னுணர்வோடு இருக்கும். இந்த ஸ்தூல சரீரமான உடம்பு வந்து தன்னுணர்வு இல்லாமல் கூட போயிடும். இப்போ இந்த ஆன்மா பிரம்மம் அப்படிங்கிறது தன்னுணர்வோடு இருந்தால் கூட அது தன்னளவில் உணர்ந்தறியக்கூடிய அம்சம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால அது கூட ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கிற மாதிரி தான் ஆகி போயிடுது. எதையாவது நாம் அறிகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளோட மன அம்சத்தை மட்டும்தான் நம்ம அறிகிறோம். மனசை தவிர வேறு எதையுமே நம்மளால் அறியவே முடியாது. இப்போ நம்ம ஒரு ஓசையை காட்டாலும் சரி, அல்லது ஒளியை பார்த்தாலும் சரி, நம்மளோட மனோ சரீரமான இந்த சூட்சும சரீரத்தின் மூலம்தான் அதை அப்படியே நம்ம கிரகிச்சுக்கிறோம். இந்த மனோ சரீரத்தின் மூலம்தான் அந்த உணர்வு எல்லாமே ஒரு இருப்புத்தன்மையை கூட அடையுது. உண்மையான இருப்புத்தன்மை ஆன்மாவோட இதாக இருந்தால் கூட இந்த நடைமுறையில் உள்ள இருப்புத்தன்மைங்கிறது மனசில் மட்டும்தான் இருக்குது, அதாவது இந்த சூட்சும சரீரத்தில் மட்டும்தான் இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ இந்த மனம் கடந்த நிலையை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ இந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம மனசு மட்டும்தான் சொல்லுது. அதுக்கு மட்டும்தான் தன்னை தனிமைப்படுத்தி விளக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆன்மாவுக்கு தன்னை தனிமைப்படுத்தி விளக்கிற தன்மை கிடையவே கிடையாது. இந்த மனோ சரீரம் வந்து தனிமையானதாக இருக்குது. ஒவ்வொரு சரீரமும் ஒரு ஜீவன் சொல்லி சொல்லப்படுது. இந்த நம்ம மனோ சரீரமான இந்த சூட்சும சரீரங்கிறது தன்னோட நுகர்ச்சிக்கு உட்பட்டதை மட்டும் அறிய முடியுமே தவிர நுகர்ச்சிக்கு உட்படாத எதனையுமே அதனால் அறியவே முடியாது. அப்படி நம்ம எதையாச்சும் அறியும்போது அந்த அறியப்படுற பொருளை வந்து நம்ம பொருள்படுத்தியும் அறியலாம், இல்லை பொருள்படுத்தாமலும் கூட நம்ம அறியலாம். இப்போ பாருங்கள், நம்ம தெருவில் நடந்துட்டு போகிறப்ப எத்தனையோ விதமான சவுண்டை நம்ம கேட்குறோம். அதில் எதனாச்சும் உன்னை தனிமைப்படுத்தி கேட்டோம்னா அது என்ன சவுண்டு, அந்த சவுண்டு மூலம் கிடைக்கிற செய்தி என்ன அப்படின்னுலாம் கூட நம்மளுக்கு தெரியும். அப்படி எதையுமே நம்ம தனிமைப்படுத்தாமல் மொத்தமாக கூட அந்த சவுண்டை கேட்க முடியும். அப்படி கேட்குறப்ப எதையும் நம்ம பிரித்து விளங்கிக்க முடியாது. இப்படி தனிமைப்படுத்தி கவனிக்கிறதும் மொத்தமாக கவனிக்கிறதும் கூட நம்ம செவிப்புலன் தான் அதை செய்யுது. இப்படி நம்ம மனசானது எதனாச்சும் குறிப்பிட்டும் கவனிக்கலாம், இல்லை எதையும் குறிப்பிடாமல் மொத்தமாக கூட கவனிக்கலாம். ஆனால் அது எப்படி கவனித்தாலும் மனசோட கவன உணர்வு மட்டும்தான் இந்த இடத்துல செயல்படுது. குறிப்பிட்ட ஒரு ஓசையை மட்டும் கவனிப்புக்கிறது தான் ஓசையை கவனிக்கிறது ஆகும். மொத்தமாக கவனித்தா அது ஓசையை கவனிக்கிறது ஆகாதுன்னு இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. இப்படி மனசால் நம்ம என்ன செஞ்சாலும் அது மனசோட செயல் தான். அதனால் மனசை கடந்து செல்றதா நினச்சிக்கிறது வந்து, அதாவது சூன்யத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிறது எல்லாமே இந்த மனசோட அம்சமாக தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இப்போ மனசானது வந்து உடம்பை கடந்து போகலாம், இல்லாட்டி வேறு எதனையாச்சும் கடந்து போகலாம். ஆனால் இந்த மனசே வந்து மனசை கடந்து போக முடியும் அப்படிங்கிறது கொஞ்சமும் அர்த்தம் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரியான அர்த்தத்தில் இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்ம மனசை சூன்யத்தில் குவிச்சு கொஞ்சம் காலத்துக்கு வேணால் முடக்கி போடலாம். அப்படி முடங்கி கொடுக்கிறது கூட நம்மளோட மனசோட அம்சம்தானே தவிர அது மனசுக்கு அப்பாற்பட்ட ஒன்றா கிடையாது. இந்த இடத்துல மனசோட அனுபவம் எல்லாமே மனோலயம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்ப
இப்போ அனுபவம் எதுவும் இல்லாமல் மனசை இப்படி முடக்கி போடுறது கூட இந்த மனோலயத்தோடு சேர்ந்தது தான். இதுவும் ஒரு வகை மனோலயம்தான். இந்த தூக்கம், சமாதி நிலை, இப்படி எல்லாமே கூட மனோலயம்தான். ஆனாலும் பாருங்கள், இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த மனம் கடந்த நிலையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த மனம் கடந்த நிலை அப்படிங்கிற பேரில் என்னத்தையோ வினோதமாக கற்பிச்சுக்கிட்டு நம்ம அதை அப்படியே அந்த மாதிரி எதுவும் நிலைமை இருக்குதா, மனம் கடந்த நிலை அப்படி இருக்குதான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறோம். அப்படின்னா இந்த மனம் கடந்த நிலைன்னு எதுவுமே கிடையாதா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதைத்தான் நம்ம ஆன்மா, பிரம்மம் அப்படின்னுலாம் கூட நம்ம சொல்கிறோம். உண்மையில் அதுதான் மனம் கடந்த ஒன்று. ஆனால் அதை வந்து நம்ம மனசால் வந்து அறிய முடியாது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மனசு கடைசி வரையிலும் மனசாக தான் இருக்க முடியாது தவிர, அதனால் ஒரு பொழுதும் ஆன்மாவாக ஆகவே முடியாது. அப்புறம் என்னத்துக்கு இந்த மனம் கடந்த நிலையை பற்றி இவ்வளோ பெருசாக பேசணும்? இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை பொறுத்த அளவில் மனோலயத்தை விடவும் ரொம்ப முக்கியத்துவத்து பேசப்படுறது இந்த மனோ நாசம்தான். இந்த மனோ நாசங்கிறது என்னவோ ஒரு அடைய வேண்டிய ஒரு நிலை கிடையாது. மனசோட லயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த லயம் அனைத்தையும் அப்படியே களைஞ்சு செல்வது தான் இந்த மனோ நாச நிலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மாடி படிக்கட்டில் ஏறாதான் வச்சுக்குவோம். இப்போ மேலே இருக்கிற ரெண்டாவது படிக்கட்டில் காலை வைக்காமல் முதலாவது படிக்கட்டில் உள்ள காலை நம்மளால் எடுக்கவே முடியாது. இப்படி இந்த மனம் கடந்த ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் தர்றது மூலம் நம்மளோட மன இயக்கத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்க முக்கியத்தை நிறுத்திவிடுறோம். அதனால் இங்கே என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கீழே இருக்கிற படிக்கட்டுலேருந்து நம்ம காலை எடுக்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்குது. அதாவது இந்த மனோலயத்திலேருந்து விடுபடுறது மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்குது. இப்போ எல்லா அனுபவத்திலேருந்து விடுபடுறது தான் இந்த மனோலயத்திலேருந்து விடுபடுறது கூட. மனம் கடந்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது கூட ஒரு விதமான அனுபவத்தை தேடுற போக்காக தான் அமைஞ்சு போயிடுது. அது கூட மனோலயத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவமாக ஆகிடுது. இந்த அனுபவத்திலிருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதையும் அனுபவத்திலே தங்கிப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் தான் முக்கியமாக கருதி இந்த சாஸ்திரமெல்லாம் பேசுகிறது என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு இதை கடந்து போனோம்னாக்கா அதுதான் முக்தி, அதுதான் அது முக்தியோட செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அது அவங்க சொல்கிறாங்க. இப்போ உலக வாழ்வுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மனோலயம் தேவைப்படுது. ஆனால் இந்த ஆன்மீக வாழ்வுக்கு, அதாவது இந்த முக்திக்கு வந்து மனோலயம் இல்லாமல் இருக்கிறது தான் சரியாகவும் இருக்குது. ஆனால் நம்மளோட மனசோட இயற்கையான நிலைமையே இந்த அனுபவங்கள்லிருந்து, அதாவது இந்த மனோலயத்திலேருந்து விடுபட்டிருக்கிறது மட்டும்தான் நம்மளோட இயல்பான மனசோட நிலைமையாக இருந்திருக்கு. எல்லா மனோலயமுமே எல்லாமே தற்காலிகமாக வந்து வந்து போயிட்டுருக்க ஒரு தற்காலிக நிலையாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் மனம் கடந்த நிலை அப்படிங்கிற பேரில் திரும்பவும் நம்மளோட மனோலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது கூட இந்த மனோலய நாசத்துக்கு உதவியாக தான் இருக்குது. அதனால் மனோலய நாசம்தான் இங்கே நடைமுறை உண்மையான மனம் கடந்த நிலையாக இருந்துகிட்ருக்கு. அதனோட மனோலய நாசம்தான் இங்கே உண்மையிலேயே மனம் கடந்த நிலையாக இருந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள